வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மந்திரா. செப் 9 பார்த்துட்ருக்கோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் எக்ஸஸ் 9.8 டென்த்து சம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் காமன் டு த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 அண்ட் த பெரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x. சரிங்களா, ஒரு சர்க்கிள் ஒரு பெரபோலா கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் கிவன். முதல்ல சர்க்கிள் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 அண்ட் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x. சரிங்களா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இந்த 6x அப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு 16. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x, இந்த ப்ளஸ் 16 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபேக்டர்ஸ் பண்ணுங்கள். மைனஸ் 16 இங்கே 6, அப்போ 8 டூ சார் போடலாம். ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16. 8 டூ சப்ராக்ட் ஆகிடுச்சுன்னா 6. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஒன்று எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0வாக இருக்கும், இன்னொன்று எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8, இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு 2. இன்னொன்று பாருங்கள், இது ஈக்குவேஷன் சர்க்கிளாக இருக்கா? சர்க்கிளுக்கு காமன் ஈக்குவேஷன் என்ன? ஜென்ரலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் எழுதலாம், இல்லை ஏ ஸ்கொயர் எழுதலாம். எது ரேடியஸாக இருக்கோ அதை நம்ம எடுத்துப்போம். சரிங்களா, இப்படி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் எழுதலாம், இல்லைனா ஏ ஸ்கொயர் எழுதலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர், இதான் உங்களுக்கு 16. சரிங்களா, அப்போ ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு ரேடியஸ் என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். சரிங்களா, மைனஸ் நெகட்டிவ் வேல் நம்ம எடுத்துக்க மாட்டோம், அப்போ பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா, அது நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். என்ன பாருங்கள், போட்டு பார்த்துருக்கோம் பாருங்கள். ஏன்னா எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அடுத்து நம்மளுக்கு ஒய் வேல்யூ வேணும். ஒய் வேல்யூ வேணும் அப்படின்னா பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x. ஒரு வேல்யூ நம்ம 8 கண்டுபிடிச்சோம், மைனஸ் 8. இன்னொரு வேல்யூ நம்ம எக்ஸ் ஈக்குவல் 2 கண்டுபிடிச்சோம். இது நம்ம வேணான்னு சொன்னோம், நெகட்டிவ் வேல்யூன்னு. சப்போஸ் போட்டு பார்த்தா பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 × -8, அப்போ -48 நெகட்டிவில் வந்திருக்கு, அப்போ தேவையில்லை. சரிங்களா, ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x. எக்ஸ் பிள்ள 2 போடுங்க, என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 × 2, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 எப்படி எழுதலாம்? 4 × 3, ஒய் ஈக்குவல் 2√3. சரிங்களா, ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒன்று கிடச்சிருக்கு, இன்னொன்று ஒய் ஈக்குவல் 2√3 கிடச்சிருக்கு. டயக்ராமுக்கு வாங்க. ஸோ ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் போட்டுக்கிறோம். அடுத்து பெரபோலா என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax என்னது? ஓப்பன் ரைட் பட். அப்போ இந்த சைடு தான் உங்களுக்கு டயக்ராம் வரும். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நெக்ஸ்ட் பாயிண்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த ஆக்சஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய்யை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. எக்ஸ் ஈக்குவல் 2 பாருங்கள், இந்த லைன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 2. பெரபோலா இங்கே உங்களுக்கு ஓவர் ஆகிடுச்சு. சரிங்களா, பெரபோலாவோட பாயிண்ட் உங்களுக்கு என்ன? ஃபஸ்ட்டு பெரபோலா, அடுத்து சர்க்கிள் பாருங்கள். ரேடியஸ் நம்ம என்ன பார்த்தோம்? என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ஸ்கொயர். அதுதான் நான் 16 இருக்குது, அதை நான் 4 ஸ்கொயர்னு எடுத்தேன். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 4. அப்போ பாருங்கள், 4,0. சரிங்களா, ஸோ அப்போ ஆரிஜின் 0,0. பெரபோலாவுக்கு என்ன பாயிண்ட்? இதோட பெரபோலா முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன வரும்? 0 to 2. சரிங்களா, ஃபஸ்ட்டு 0 to 2 நம்மளுக்கு பெரபோலா, அடுத்து 2 to 4 நீங்கள் சர்க்கிள் எடுத்துப்பீங்க. சர்க்கிள் உங்களுக்கு முடியுது, அப்போ 2 to 4 பாருங்கள். அப்போ என்னது? ஒரு போர்ஷன் கண்டுபிடிச்சா 2 மல்டிப்ளை பண்ணால் நீங்கள் 2 போர்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அதனால் ஃபஸ்ட்டு போர்ஷன் நான் கண்டுபிடிச்சி 2 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 2 போர்ஷனுமே கிடச்சிரும். சரிங்களா, அதனால தான் ஃபார்முலாவில் ஒரு 2 போட்டிருக்கேன். இன்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், 0 to 2, அந்த 0 to 2 இன்ட்டு ஏரியா ஒய். எக்ஸில் நீங்கள் லிமிட் எடுத்துக்கிறதால நீங்கள் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் வரும், ப்ளஸ் அனதர் 2 × அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்? 2 to 4 ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா, ஸோ 2 × 0 to 2, இது உங்களுக்கு என்ன? பெரபோலா. பெரபோலா என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x, அப்போ ஒய் ஈக்குவல் டு √6 × √x. அதுதான் எடுத்து எழுதியிருக்கோம், இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 2 × இது வந்து என்னது? 2 to 4 சர்க்கிள். சர்க்கிளுக்கு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 − x2. உங்களுக்கு ஒய் தான் வேணும், அப்போ √16 − x2 × dx. இதுக்கு ஃபார்முலா இருக்குது, இன்டெக்ரல் √a² − x² × dx ஈக்குவல் டு x/2 √a² − x² + a² / 2 sin−1 x/a. அப்போ இதை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 16 கிடையாது. எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஏக்கு பதிலாக 4 இருக்கிறது அஷ்யூம். சரிங்களா, பாருங்கள், 2 × √6 வெளில எடுத்துடலாம். இன்டெகிரல் 0 to 2 √x × dx. √x எப்படி எழுதலாம்? x^1/2 × dx ப்ளஸ் 2 × 2 to 4. 16 பாருங்கள், 4 ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், −x². அப்போ ஏக்கு பதிலாக 4 இருக்கிறத அஷ்யூம் பண்ணிக்கோ. சரிங்களா, ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். பாருங்கள், 2√6 x^1/2 நம்ம இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? ஆல்ரெடி நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அப்போ x^3/2/3/2 லிமிட் வந்து 0 to 2 + 2 × இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். ஏக்கு பதிலாக
ஃபோர் அப்ளை பண்ணுங்கள் அவ்வளோதான். அப்போ என்ன வரும், எக்ஸ் பை டூ ரூட் ஆஃப் ஃபோர் ஸ்கொயர்னா 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர், அப்போ 16 பை டூ இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பை ஏக்கு பதிலாக 4, லிமிட் வந்து 2 to 4 சரிங்களா. இப்போ டிவிஷனில் ஒரு 2 இருக்குது, அதை நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இது நீங்கள் ரெசிப்ரோக்கலாக கொண்டு வந்தீங்கன்னா 2 ரூட் 6 இன்ட்டு 2 பை 3 எக்ஸ் பவர் 3 பை 2 0 டு 2 ப்ளஸ் 2 நம்ம காமனாக வெளில எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 2 நம்ம வெளில எடுத்துட்டோம் சரிங்களா. இப்போ தேவையில்லை, ரூட் ஆஃப் 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 4 2 டு 4 சரிங்களா. அடுத்து 2 டூ சார் 4 ரூட் 6 பை 3 2 இன்ட்டு, அதாவது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம் 2 பவர் 3 பை 2, லோயர் லிமிட் போட்டால் நம்மளுக்கு 0 ஆகிடும். அடுத்து இதில் கேர்ஃபுல்லாக போடணும் சரிங்களா. இது என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு, கேன்சல் ஆகிடுச்சு சரிங்களா, இங்கே 2 வராது சாரி. இப்போ அப்பர் லிமிட் போடுறீங்க, எக்ஸ் பரா 4 போட்டிங்க அப்படின்னா 4 இன்ட்டு ரூட் ஆஃப் 16 மைனஸ் 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 16 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பரா 4 போடுறீங்க 4 பை 4, லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ், எக்ஸுக்கு பரா 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 16 மைனஸ் 2 ஸ்கொயர் உங்களுக்கு 4, லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 16 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பரா 2 பை 4 சரிங்களா. ஸோ 4 ரூட் 6 இன்ட்டு 2 3 பை 2 நம்ம எப்படி எழுதலாம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 1 ப்ளஸ் 1 பை 2னு எழுதலாம். அப்போ பாருங்கள், 1 ப்ளஸ் 1 பை 2 பை 3 ப்ளஸ் இது உங்களுக்கு 0 ஆகிடும் சரிங்களா. இது 4 தான், 4 இன்ட்டு ரூட் 0 ப்ளஸ் 16 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் கேன்சல் ஆனால் 1 மைனஸ், 2 இன்ட்டு ரூட் 12 மைனஸ் 16 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 டூ சார் 2 2 டூ சார் 4 அப்போ 1 பை 2. அடுத்த என்ன வரும், 4 டூ சார் 8 இன்ட்டு ரூட் 6 2 பவர் 1 பை 2 நம்ம எப்படி எழுதலாம், ரூட் 2 பை 3 ப்ளஸ் 16 இன்ட்டு சைனுக்கு எப்போ வேல்யூ 1 பை பை 2வாக இருக்கும் போது, அப்போ பை பை 2 மைனஸ் 2 ரூட் 12 மைனஸ் 16 இன்ட்டு சைன் பை பை 2 1னோட 1 பை 2 எப்போ வரும் உங்களுக்கு, பை பை 6ஆக இருக்கும் போது வரும். ஸோ 8 இன்ட்டு ரூட் 6 இன்ட்டு ரூட் 2 உங்களுக்கு ரூட் 12 பை 3 ப்ளஸ் 1 டூ சார் 2 8 டூ சார் 16 அப்போ 8 பை மைனஸ் 2 ரூட் 12 மைனஸ் இங்கே என்ன வரும், 3 டூ சார் 6 8 டூ சார் 16 அப்போ என்ன வரும், 8 பை பை 3 இதை கட் சட் பண்ணி போடுங்க, என்ன வரும், 3 நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 8 ரூட் 12 மைனஸ் 3 டூ சார் 6 ரூட் 12 ப்ளஸ் 8 3 சார் 24 பை மைனஸ் 8 பை. ஸோ இப்போ என்ன வரும் உங்களுக்கு, இது ரெண்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 ரூட் 12 24ல 8 சப்ராக்ட் ஆயிடுச்சுன்னா 16 பை பை 3. 2 இன்ட்டு 12 எப்படி எழுதலாம், 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 16 பை. ரூட் 4 எப்படி எழுதலாம், 2 எழுதலாம் இன்ட்டு ரூட் 3 ப்ளஸ் 16 பை 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 3. 2 இன்ட்டு 2 4 ரூட் 3 ப்ளஸ் 16 பை பை 3. ஸோ ஏரியா ஈக்குவல் நம்ம என்ன காமனாக வெளில எடுக்கலாம், 4 பை 3 வெளில எடுத்தோம்னா ரூட் 3 ப்ளஸ் 4 பை ஸ்கொயர் யூனிட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.